இந்த வீடியோவில் நம்ம ஒரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை பொட்டன்ஷியல் மீட்டர் யூஸ் பண்ணி எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா, நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம், பொட்டன்ஷியல் மீட்டர் யூஸ் பண்ணி ஒரு செல்லோட இஎம்எஃப் கண்டுபிடிக்கலாம், அதில் அந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் கண்டுபிடிக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம்ல. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பொட்டன்ஷியல் மீட்டர் யூஸ் பண்ணி. அப்போ அந்த சர்க்கியூட் டயக்ராம் எப்படி இருக்குங்கிறது நான் இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அப்போ பொட்டன்ஷியல் மீட்டர் சிடிங்கிறது, பொட்டன்ஷியல் மீட்டர் அந்த லைன் 10 மீட்டர் லைனை ரெப்ரசென்ட் பண்ணுது. அதை நம்ம ஒரு பேட்டரி வித் கீயோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ப்ரைமரி சர்க்கியூட், நம்மளுக்கு தெரியும் பொட்டன்ஷியல் மீட்டரோட ப்ரைமரி சர்க்கியூட். அந்த சீலேருந்து இன்னொரு ரெண்டு எடுத்து எந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணுமோ அந்த செல்லை அங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதோட நெகட்டிவ் எண்ட்லேருந்து கேலோனோமீட்டர், ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல இந்த செல்லுக்கு பேரலலாக நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இங்கே வந்து சர்க்கியூட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஓப்பனில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இங்கே கிடைக்கிறது இந்த பேலன்சிங் லென்த் மூலமா கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்ம இப்படி சொல்லுவோம்ல, இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு IRL1 அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. அப்போ இந்த இஎம்எஃப்ங்கிறது வந்து என்னது, இந்த செல்லோட இஎம்எஃப். ஓகேவா, அப்போ இதுவே இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல சம் வோல்டேஜ் ட்ராப் நடக்குமா, அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்காது, அதோட ஆக்சுவல் வோல்டேஜ் இந்த இடத்துல நம்மளுக்கு, அதாவது இஎம்எஃப் இங்கே நம்மளுக்கு கிடைக்காது, அதை விட கம்மியான வோல்டேஜ் தான் இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அங்கே எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அதோட செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாமா, இதுதான் பிரின்சிபல். ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல இந்த K2 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம முதல்ல ஆஃப் ஸ்டேட்டில் வச்சுக்கோம். அப்போ ஆஃப் ஸ்டேட்டில் வச்சா இது கனெக்டடாக இல்லை. ஓகேவா, அப்படின்னா என்ன அர்த்தம், சாதாரண பொட்டன்ஷியல் மீட்டர் சர்க்கியூட். அப்போ அதில் இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தெரியுமா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜாக்கியை வச்சு இப்படியே நம்ம அந்த பேலன்சிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டே வரோம். அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்னாகும், கேலோனோமீட்டர் 0 டிஃப்ளெக்ஷன் காட்டும். எதனால், அப்போ இந்த செல்லோட இஎம்எஃபும் இந்த சிக்கும் ஜேக்கும் இடையில் இருக்கிற இந்த பேட்டரியால் க்ரியேட் பண்ணுற அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்குது. அப்போ அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளவோ அதுதான் என்னது, இந்த செல்லோட இஎம்எஃப் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு நம்ம வருவோம். அப்போ நம்ம என்ன எழுதுவோம், இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு IRL1 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா, இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு ஸ்மால் ஆர் அப்படிங்கிறத நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு கொடுத்துட்றதுனால நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆருங்கிறத ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட்லேருந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம், கேபிட்டல் ஆர்னே எடுத்துக்கலாம். ஓகேவா, அல்லது இங்கே நம்ம சொன்னால் இஎம்எஃப் எதை மட்டும்தான் ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா L1க்கு. ஓகேவா, லென்த்துக்கு தான் அது ப்ரொபோஷனல், இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த K2 க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணால் இப்போ சர்க்கியூட் என்ன ஆச்சு, க்ளோஸ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி சர்க்கியூட் ஓப்பனில் இருந்தது, ஸோ நம்மளுக்கு கிடைச்சது இஎம்எஃப். இப்போ சர்க்கியூட் க்ளோஸ் ஆகிட்டால் இப்போ நம்மளுக்கு கிடைக்க போகிறது என்னது, வோல்டேஜ். அப்போ இந்த ரெசிஸ்டர்னால் இங்கே ஒரு வோல்டேஜ் ட்ராப் நடக்கும். ஸோ இங்கே நம்ம திரும்ப இதே அந்த பேலன்சிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறப்ப நம்மளுக்கு வேறு ஒரு லென்த்து கிடைக்கும். ஓகேவா, சரி. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பேலன்சிங் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், எப்போ இந்த K2 ஆனில் இருக்கும்போது, இந்த எக்ஸ் இந்த ரெசிஸ்டர் கனெக்டடாக இருக்கும்போது, அப்போ இந்த கரண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம், IS equal to V by R. ஓகேவா, அப்போ இங்கே விங்கிறது நத்திங் பட் இந்த செல்லோட இஎம்எஃப். ஓகேவா, ஆருங்கிறது இங்கே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஒன்று வந்து நம்ம கனெக்ட் பண்ண எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று இந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அது ஆர். அப்போ ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருந்தால் அதோட ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ட் வந்து என்னது, சம் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ R+R நம்ம எழுதலாம். அப்போ இந்த சர்க்கியூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து என்னது, IS equal to Psi divided by R+R. ஓகேவா, அப்போ இங்கே இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோவாக இருக்கும், அப்போ வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் IR. அப்போ நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், Psi R divided by R+R. அப்போ இங்கே இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேவா, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், பேலன்சிங் லென்த்து கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த பேலன்சிங் லென்த்து கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன
என்ன மாதிரி ஈக்குவேஷன் வரும் அப்படின்னா, அப்போ வோல்டேஜ் உங்களுக்கு தெரியும் இஎம்எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பேலன்சிங் லென்த்து. ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு கிடைக்கிற பேலன்சிங் லென்த்தை நம்ம எல் டூன்னு எழுதலாம். அப்போ வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் டூனா, வியோட வேல்யூ என்னது, சை ஆர் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் டு என்னது, எல் டூ. அப்போ நம்மளுக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு, முதல்ல சை ப்ரொபோர்ஷனல் டு எல் ஒன், அடுத்தது சை ஆர் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஆர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எல் டூ. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, எல் ஒன் டிவைடட் பை எல் டூ இஸ் ஈக்குவல் டு, அப்போ என்ன வரும், எல் ஒன்னோட வேல்யூ சை டிவைடட் பை சை ஆர் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஆர். அப்போ சை சை கேன்சல் ஆகுமா, அப்போ கேன்சல் ஆனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எல் ஒன் டிவைடட் பை எல் டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை ஆர். ஓகேவா, அப்போ இங்கே நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்போ ஆர் ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஆர் அங்கே கொண்டு போகலாம், அப்போ ஆர் எல் ஒன் டிவைடட் பை எல் டூன்னு வரும். ஓகேவா, அப்போ நம்ம இங்கே என்னென்ன எழுதலாம், அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் எல் ஒன் டிவைடட் பை எல் டூ மைனஸ் ஆர். ஓகேவா, அப்போ என்ன வரும், ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் எல் ஒன் மைனஸ் ஆர் எல் டூ டிவைடட் பை எல் டூ. ஓகேவா, அப்போ மேலே காமனாக ஆர் இருக்குது, அதை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா, அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எல் ஒன் மைனஸ் எல் டூ டிவைடட் பை எல் டூ. அப்போ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம இதில் அதோட ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், பேலன்சிங் லென்த்தோட வேல்யூஸ் இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, அப்போ இதே மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக நிறையா வோல்டேஜை மாற்றி ரியோஸ்டேட் யூஸ் பண்ணி அந்த சர்க்யூட்டில் வோல்டேஜை மாற்றி நம்ம என்ன பண்ணலாம், ரிப்பீட்டடாக நிறையா ரீடிங்ஸ் எடுத்து அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கும்போது நம்மளுக்கு அந்த அக்யூரேட் ரீடிங் கிடைக்கும்.